சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்ட் 159. இது ரொம்ப எளிமையான ப்ராப்ளம், வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் 5.2 அண்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத் பார்த்துருக்கோம். பைனாமியல் மீன்ஸ் பார்ட் ஈருப்பு தேற்றம். வி ஆர் யூசிங் ஈருப்பு தேற்றம். அதுல நம்ம 5th க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். இப்போ அதை யார் கிவன் எ சீக்வன்ஸ், ஒரு தொடர் கொடுத்துருக்கு, அந்த தொடர்ல என்னாவது உறுப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த நியூமரேட்டர் மட்டும் பாரு. நியூமரேட்டர்னா என்ன வரும், தொகுதி இல்லையா. இந்த தொகுதியை எடுத்துக்க, தொகுதியில என்னென்ன இருக்கு, 3, 5, 7. கண்டிப்பா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் பார்த்துன்னே நமக்கு தெரியுது. இது என்ன தொடர், இது கூட்டு தொடர் வந்துச்சு. ஏன்னா ரெண்டுக்கூட டிஃபரன்ஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. இங்க 2 இன்க்ரீஸ் ஆகுது, இங்க 2 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தர்மத்தை இங்க ஏபி கூட்டுத்தொடர் வந்துச்சு. அப்போ ஏபி அப்படிங்கிறப்போ இதனுடைய என்ன முடிப்பு கண்டுபிடிக்கலாம். சிஎன் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. சிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஒன் இஸ் ஏ, ஏ ஈக்குவல் டு 3, என் தெரியாது. டி வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ 3 பிளஸ் இது எவ்வளோ பண்ணுறதுனா 2n மைனஸ் 2, 3 மைனஸ் 2 1, ஸோ 2n பிளஸ் 1. ஸோ திஸ் இஸ் சிஎன். ஏன்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு தகுந்தா கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நியூமரேட்டரில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து டினாமினேட்டர், இந்த பேஸ் பகுதி. இந்த பகுதியே எடுத்துக்க, இதில் என்ன இருக்கு, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், தென் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், தென் 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் எட்டெட்ரா இருக்குது. ஸோ இந்த தொடர், இந்த சீக்வன்ஸில் இது பார்க்கவே தெரியுது, என் ஸ்கொயர் என் பிளஸ் 1 ஃபோர் ஸ்கொயர். இதனுடைய ஜென்ரலாக திஸ் இஸ் இதனுடைய டிஎன். இந்த டினாமினேட்டருடைய டிஎன் வந்து இது வந்து ஒன்றுனா ஒன்றா அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ என் ஸ்கொயர் என் பிளஸ் 1 ஃபோர் ஸ்கொயர். டேட் ஃபோர் டோட்டலாக கொடுக்கப்பட்ட அந்த இதனுடைய என்னாம் உறுப்பு. ஸோ என்த்து டேர்ம் ஆஃப், என்த்து டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் 1. இது முதல்ல நியூமரேட்டர் இருக்கிறோம். நியூமரேட்டர் என்ன இருக்கு, 2n பிளஸ் 1 பை அந்த டினாமினேட்டரில் இருக்கு என்ன இருக்கு, என் ஸ்கொயர் தென் என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் என் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ என்ன உறுப்பு வந்து 2n பிளஸ் 1 பை என் ஸ்கொயர் பிளஸ் என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த வீடியோவில் இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. இதில் புக் ஆன்சர் வந்து இந்த மாதிரி இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பதட்ட நம்ம ஒரு ஆடு அந்த சப்ராக்ட் என் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு நம்ம அந்த புக் ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ பதட்ட இந்த என்கிட்ட ஏன்ல இங்கே என்ன இருக்கு, 2n பிளஸ் 1 பை என் ஸ்கொயர் என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நியூமரேட்டரில் ஒரு பிளஸ் என் ஸ்கொயர் ஒரு மைனஸ் என் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போ ஆன்சர் இஸ் அன்ஆன்சர். ஒரு பிளஸ் என் ஸ்கொயர் ஒரு மைனஸ் என் ஸ்கொயர் போட்டு இதை கம்ப்ளீட்டாக என்ன ஃபார்முலா எழுதலாம், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இதனுடைய விரிவாக்கம் வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து என் ஸ்கொயர். இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கும், இல்லை என் ஸ்கொயர் தென் என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஃபர்தர் இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த சட்ட டேர்மும் ஒவ்வொரு டேர்மும் தான் மேலே எடுத்துக்கோ. அப்போ என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பிராக்கெட் என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பிராக்கெட் என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு கேன்சல் ஆயிடும், பிகாஸ் திஸ் வில் பி கேன்சல். ஸோ 1 பை என் ஸ்கொயர் மைனஸ் 1 பை என் பிளஸ் 1
ஓகே சார். ஜிதி நியாசி சார், இந்த புக்கானது வந்து நமக்கு இந்த வழியாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த வழியில் நம்ம இதை வந்து பார்த்துக்கணும். ஒன்ஸ் அகேன் இட்ஸ் செக் இட். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ வி மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.